கிரிக்கெட் உலகில் பெரிதாக மதிக்கப்படுற ஆஷஸ் தொடர மீண்டும் ஒரு முறை கைப்பற்றி சாதனை படைச்சிருக்கு ஆஸ்திரேலிய அணி. ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே 140 ஆண்டு காலமாக நடந்து வர்ற கௌரவ பிரச்சனை தான் இந்த ஆஷஸ் தொடர். அத்தகைய ஆஷஸின் 72வது தொடரை ஆஸ்திரேலிய அணி கைப்பற்றி தொடர்ந்து 3வது முறையாக இந்த 5 அங்குல கோப்பையை தக்க வச்சிருக்காங்க. அதுவும் 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் முதல் 3 போட்டிகளையே ஜெயிச்சு கோப்பையை தட்டி தூக்கியிருக்காங்க ஆஸ்திரேலியா. 2015ஆம் ஆண்டிலிருந்து ஆஷஸ் தொடரை ஜெயிக்க முடியாமல் இருக்கிற இங்கிலாந்து அணிக்கு இந்த தோல்வி வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சின கதையாக தான் இருக்கும். இந்த காலண்டர் ஆண்டில் மட்டும் இங்கிலாந்து அணி டெஸ்ட் போட்டியில் சந்திக்கிற 9வது தோல்வி இது. இந்த தொடரில் முதல் 2 போட்டிகளில் தோல்வியை சந்தித்து தோண்டு போயிருந்த இங்கிலாந்து அணிக்கு 3வது போட்டியில் மரணடி விழுந்துச்சு. இந்த போட்டியின் 2வது இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி 68 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி மிக மோசமான தோல்வியை சந்தித்ததோடு ஆஷஸ் தொடரையும் பறி கொடுத்துருக்காங்க. குறிப்பாக ஆஸ்திரேலியாவோட பந்துவீச்சாளர் போலன் தன்னோட முதல் போட்டியிலேயே 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தி இருக்காரு. இதன் மூலம் சொந்த மண்ணில் தன்னோட பலத்தை காட்டின ஆஸ்திரேலிய அணி இன்னைக்கு நேற்று இல்லை எப்பயுமே நாங்கள் ராஜா தான் நிரூபிச்சிருக்காங்க. சந்தோஷ், நியூஸ் 7 தமிழ்.